நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நவுன். தமிழ்ல இதுக்கு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன்னா நாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என் மீன்ஸ் என், என் மீன்ஸ் என், தட் மீன்ஸ் நவுன்னா நேம்ஸ். என்ன நேம்? இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கும், இதுக்கும் பேர் இருக்கு. இதனுடைய பேர் என்ன? மார்க்கர். அப்போ இதுவும் ஒரு நேம். இதுக்கும் பேர் இருக்கு, இதனுடைய பேர் பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரஷ்னாலும் அது நவுன் தான், பெயிண்ட் ப்ரஷ்ன்னு சொன்னாலும் நவுன் தான். இதுக்கும் ஒரு நேம் இருக்கும், டைரின்னு சொல்லலாம், இல்லை நோட் புக்குன்னு சொல்லலாம். இதுக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ இதனுடைய நேம் என்ன? ஒயிட் போர்டு. ஸோ இது போல் இருக்க எல்லா பொருளுமே இருக்க பொருளுக்கான பேர் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நவுனில் வரும். ஸோ இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நவுன்னா என்ன? நேம். ஓ, டெஃபினிஷனாக பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் நவுன் அப்படின்னா, நவுன் இஸ் எ நேம். நேம் ஆஃப் வாட்? நவுன் இஸ் எ நேம் ஆஃப் திங்ஸ், வேற பிளேஸ், திங்ஸ், பிளேசஸ், cities and etc. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நவுன்னா நேம். எதனுடைய நேம்? பாரபட்சமே கிடையாது, வேர்ல்டில் எல்லாத்துக்குமே நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எதில் வரும்? நவுனில் வரும். இப்போ நவுன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நவுன் வந்து எத்தனை கைன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எத்தனை கைன்ஸ் இருக்கு? ஃபைவ் கைன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நாம், செகண்ட் நாம் காமன் நாம், தேர்ட் ஒன் கலெக்டிவ் நாம், ஃபோர்த் அப்ஸ்ட்ராக்ட் நாம், லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மெட்டீரியல் நாம். நவுனுடைய கைன்ஸ் ஃபைவ் கைன்ஸ்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் கைண்ட், ஃபைவ் கைன்ஸில் ஃபர்ஸ்ட் கைண்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் ரூமில் மொத்தம் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த 30 மெம்பர்ஸில் நான் ஒருத்தரை மட்டும் பர்டிகுலராக கூப்பிட்றேன். எக்ஸாம்பிள், ராம் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ராம், இதுதான் என்ன? ப்ராப்பர் நவுன். ஏன் இது ப்ராப்பர் நவுன் ஆச்சு? ஏன்னா கிளாஸ் ரூமில் மொத்தம் 30 பேர் இருக்காங்க. நான் 30 பேரில் எல்லாரையும் கூப்பிடல, இந்த 30 பேரில் பர்டிகுலராக ஸ்பெஷலாக ஒருத்தரை மட்டும் கூப்பிட்ருக்கேன். அவன் பேர் தான் ராம். ஸோ இந்த ராம்ன்றது ப்ராப்பர் நவுன். அப்போ ராம்ன்ற பேர் மட்டும்தான் ப்ராப்பர் நவுனா? கிடையாது. கீதா, ராஜு, வேற இது போல் பர்டிகுலராக பொதுவாக கூப்பிடாமல் குறிப்பிட்டு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒன்று மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் எல்லாமே ப்ராப்பர் நவுன். வேறு நேம் இல்லாமல், எக்ஸாம்பிள் சென்னை, சென்னைன்றதும் ப்ராப்பர் நவுன். ஏன் இது ப்ராப்பர் நவுன்? ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் நிறைய சிட்டிஸ் இருக்குது, ஆனால் நான் எதை மட்டும் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன்? சென்னை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ சென்னைன்றது ப்ராப்பர் நவுன். இன்னும் எக்ஸாம்பிள், ஓ டைகர். இப்போ டைகர்ன்றதும் ப்ராப்பர் நவுன் தான். ஏன் இது டைகர்ன்றது ப்ராப்பர் நவுன்? ஏன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அந்த அனிமல்ஸில் நான் பர்டிகுலராக டைகரை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைகர்ன்றது ப்ராப்பர் நவுன். நவுனுடைய செகண்ட் கைண்ட் காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன? நேம்லேயே நமக்கு மீனிங் இருக்குது. காமன், காமன் மீன்ஸ் பொதுவாக சொல்கிறது. எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்?
ஒரு பாயும் ஸ்டூடெண்ட்டு தான், கேர்ளும் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னால் நம்ம பாய்க்கும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம், கேர்ள்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டீச்சர், டீச்சர்லேயும் அப்படி தான், ஒரு மேல் டீச்சராக இருந்தாலும் சரி ஃபீமேல் டீச்சராக இருந்தாலும் அவங்கள காமனாக நாம் டீச்சர்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஃபேமிலி. ஃபேமிலின்றது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் டூ மெம்பர்ஸாவது இருப்பாங்க. யார் யார்? டேட், மதர், ஃபாதர் ஆர் மதர். ஸோ இப்போ இங்கே ரெண்டு ஜெண்டர் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல், மஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ஜெண்டர். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ஃபேமிலின்றதும் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு சொன்னோம், ஒரு நிறைய குரூப்பில் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ பற்றி நாம் பேசும்பொழுது அது ப்ராப்பர் நவுன். காமனாக ரெண்டு ஜெண்டருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நேமை நாம் சொல்லும் பொழுது இது காமன் நவுன். வேற என்ன எக்ஸாம்பிள்? ஸ்டாஃப், பிளேயர். ஸோ இதெல்லாம் காமன் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட் கைண்ட் ப்ராப்பர் நவுன், செகண்ட் கைண்ட் காமன் நவுன், இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கைண்ட். தேர்ட் கைண்ட் கலெக்டிவ் நவுன். வாட் இஸ் கலெக்டிவ் நவுன்? கலெக்டிவ் நவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். எக்ஸாம்பிள் இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காட்டில் ஒரே ஒரு எலஃபண்ட் மட்டும் நடந்து போயிட்டுருக்கு, அதுக்கு நாம் ஈஸியாக சொல்ல முடியும் an elephant is going. இப்போது குரூப் ஆஃப் எலஃபண்ட்டுக்கு நாம் என்னன்னு சொல்லுவோம்? குரூப் ஆஃப் எலஃபண்ட்டுக்கு நாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஹர்ட்ஸ், இல்லை எ ஹர்ட் ஆஃப் எலஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இல்லை சோல்ஜர்னு சொல்லுவோம், ஒருத்தரை மட்டும் சொல்லணும் அப்படின்னா இப்போ குரூப் ஆஃப் சோல்ஜருக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆர்மின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் பிளேயர்ஸுக்கு நாம் என்னன்னு சொல்லுவோம்? டீம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் சிக்கன்ஸாக இருக்கலாம் இல்லை ஹென்னாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் நாம் என்னன்னு சொல்லுவோம்? கேட்டல்னு சொல்லுவோம். ஷீப்பாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், என்ன ஒன்றாலும். இப்போ குரூப் ஆஃப் பேர்ட்ஸுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ தனியாக எடுக்கும்பொழுது அதுக்கு வேறு பேராக இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் நிறைய, இப்போ புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இஸ் கால் லைப்ரரி. இப்போ ஒரே ஒரு கீ இருக்கும், இப்போ பஞ்ச் ஆஃப் கீஸ்ன்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் கீஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் கீஸ் இஸ் கால் பஞ்ச் ஆஃப் கீஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ட் அப்படின்னா கூட்டமாக போகக்கூடிய மிருகங்களுக்கு யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து இது எலிஃபெண்ட்டாக இருக்கலாம், டைகராக இருக்கலாம், இல்லை லயனாக இருக்கலாம். ஸோ குரூப்பாக ஒரு எலிஃபெண்ட் ஒன்று போகுது, சாரி குரூப்பாக அனிமல் போகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஹர்டுன்னு சொல்லுவோம். பறவை குரூப்பாக பறக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஹர்ட், சாரி ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். பிளேயர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நாம் ஃபோர்த்து கைண்டை பார்க்க போகிறோம். ஃபோர்த்து கைண்ட் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஈஸியாக டிஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மற்ற எல்லா நவுனுமே கண்ணில் பார்க்கலாம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை கண்ணில் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண தான் முடியும். Only to feel. Example. Honest. Bravery. Goodness. Kindness. Brightness. டார்க்னஸ் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இது போல் நாம் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் குவாலிட்டிஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா
குவாலிட்டி அப்படின்னு ஞாபகம். இதில் நாம் பார்க்கக்கூடியதும் இருக்குது, ஃபீலிங்ஸ், அதில் ஆக்ஷன். இதுலேயும் ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த ஆக்ஷன், ஆக்ஷனில் என்னென்னலாம் சொல்லலாம், லாஃப்டர், லாஃப் அப்படின்னா அது வேர்ப் ஆகிடும், லாஃபிங் அப்படின்னா அது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் ஆகிடும். ஸோ லாஃப்டர்ன்றது தான் நவுன். ஸோ அந்த நவுன் கேட்டகரியில் வரும்பொழுது அப்ட்ராக்ட் நவுன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் தெஃப்ட், மூமெண்ட். ஸோ இது எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன் கீழே வரும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட், ஸ்டேட்னா என்ன, பாய்ஹுட், சைல்ட்ஹுட், யூத். இது போல் நம்மளுடைய ஏஜ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை சொல்லணும் அப்படின்னா அப்ட்ராக்ட் நவுனில் தான் நாம் சொல்ல முடியும். லாஸ்ட் ஃபிஃப்த் கைண்ட், மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் வேர்ட்லேயே இருக்கு. மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், இப்போ சேர், இது மெட்டீரியலா, கிடையாது. இந்த சேர் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக் இல்லை உட்டன் சேராக இருக்கும். அப்போது பிளாஸ்டிக்ன்றது மெட்டீரியல் நவுன் கிடையாது, சேருன்றது மெட்டீரியல் நவுன் கிடையாது, பிளாஸ்டிக் இல்லை உட், இந்த திங், இந்த பொருள் எந்த பொருளால் செய்யப்பட்டது, எந்த மெட்டீரியலால் செய்யப்பட்டதுன்றது தான் இந்த மெட்டீரியல் நவுனில் வரும். இன்னும் எக்ஸாம்பிள், இப்போ ரிங் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ரிங்கு, ரிங்குன்றது ஒரு திங், ஒரு ப்ராப்பர் நவுன். இந்த ரிங்கு எதால் செஞ்சுருக்காங்க, சில்வராக இருக்கலாம் இல்லை கோல்டாக இருக்கலாம். இதுதான் இப்போ சேருன்றது, இது திங்ஸ், இந்த திங்ஸ் எல்லாமே மெட்டீரியல் நவுன் கிடையாது. இப்போ இன்னும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டோர், அந்த டோர்ன்றது என்னது, ப்ராப்பர் நவுன், மெட்டீரியல் நவுன் கிடையாது. இந்த டோர் எதால் செஞ்சுருக்காங்க, வுட்டில். ஸோ அப்போ அந்த வுட்டுன்றது தான் என்னது, மெட்டீரியல் நவுன். இந்த மெட்டீரியல் நவுன் ரெண்டு டைப் இருக்குது, கவுண்டபிள் and uncountable. Countable noun and uncountable noun. Countable க்கான எக்ஸாம்பிள், the how many அப்படின்னு நம்ம question கேட்டு வரக்கூடிய answers எல்லாமே numbersல வரும், அது எல்லாமே countable. Uncountable-க்கு என்ன எக்ஸாம்பிள், how much. How much அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டு நமக்கு ஆன்சர் என்ன வரும், அதுதான் அன்கவுண்டபிள். எக்ஸாம்பிள், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி, 4. ஸோ ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும், அதனால் இது கவுண்டபிள். அன்கவுண்டபிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹவு மச் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி, கேட்போமா, கேட்க மாட்டோம். ஸோ இது அன்கவுண்டபிள். வேறு என்ன கேட்கலாம், ஸோ ஹவு மச் ரைஸ் டூ யூ வாண்ட், ஓ 1 kg. இந்த ஹவு மச் வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே 1 kg ஆஃப் ரைஸ் இல்லை 1 liter ஆயில் இல்லை வாட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கவுண்டபிள் அன்கவுண்டபிள், ஹவு மெனி அப்படின்னு நமக்கு கவுண்ட் பண்ணலாம் ஈஸியாக, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது எல்லாமே கவுண்டபிள் நவுன். அளவு, மெஷர்மெண்ட், த மெஷரபிள் திங் எல்லாமே அன்கவுண்டபிள் வரும். இதனுடைய யூசேஜ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.